ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்னைக்கு சிஜிஎல் எக்ஸாம்ஸோட டே டூ ஃபினிஷ் ஆயிருக்கு. இன்னைக்கு நாலு ஷிஃப்ட் நடந்திருக்கு. இந்த நாலு ஷிஃப்டோட கம்ப்ளீட் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். நேற்று நாலு ஷிஃப்ட் நடந்துச்சு, அதோட கம்ப்ளீட் அனாலிசிஸ் நம்ம பார்த்துருந்தோம். அதுலேருந்து இன்னைக்கு எதுவும் சேஞ்ச் ஆயிருக்கா, எதுவும் புதுசாக டாபிக் கேட்டிருக்காங்களா? நான் வரப்போகிற நாட்களில் எக்ஸாம் எழுத போகிறேன். நான் வந்து ஏழாம் தேதி எனக்கு எக்ஸாம் சார், எனக்கு ஒன்பதாம் தேதி எக்ஸாம் சார். ஸோ நான் இந்த ரெண்டு ஷிஃப்ட்லேருந்து என்ன எடுத்துக்கிறது, டே ஒன் நீங்கள் கண்டக்ட் பண்ணியிருக்கீங்க, அதை நான் பார்த்துருக்கேன். ஸோ டே டூவில் எதுவும் சேஞ்சஸ் இருக்கா, ஸோ நான் அதுக்கேற்றாப்பில் ரெடி ஆகணுமா, இது எல்லாமே இந்த வீடியோ உங்களுக்கு நம்ம டிஸ்கஷன் பண்ண போகிறோம். நாலு ஷிஃப்ட்லையும் ஒவ்வொரு செக்ஷன்லையும் எப்படி கொஷின் கேட்டிருக்காங்க. நேற்று முழுக்க முழுக்க எக்ஸாம் ஈஸியாக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி எப்படி இருந்திருக்கு, ஈஸியாக இருக்கா, கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுமா? ஏன் நேற்று ஈஸி இன்றைக்கும் ஈஸியாக இருந்துச்சுன்னா கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுமா? இன்றைக்கி எழுதினவங்களில் குட் அட்டெம்ப்ட் எவ்வளோ, ஓவரால் பேப்பர் இன்றைக்கி எப்படி இருந்திருக்கு, இது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் சிஜிஎல் எக்ஸாம் வரப்போகிற நாட்கள் எழுத போகிறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோ. ஓகேவா? டே ஒன்னோட வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன். இது வரப்போகிற நாட்கள் எழுத போகிறவங்க டே ஒன் பார்க்காதவங்க அந்த வீடியோ கட்டாயம் பார்த்துங்க. இப்போ ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்னன்றதை பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் ஃபஸ்ட் டைம் சிஜிஎல் எக்ஸாம் எழுத போகிறீங்களா, அவங்களுக்குலாம் ஒரு சில டவுட் இருக்குது. என்னென்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டில் என்ன நூறு கொஸ்டின் வந்திருக்கோ அதே தான் எல்லா ஷிஃப்ட்டுக்கும் எல்லா நாளும் வர நினச்சிட்டு இருக்கீங்க, அப்படி கிடையவே கிடையாது. ஒவ்வொரு ஷிஃப்ட்டுக்கும் புது நூறு கொஷின்ஸ் வந்து எடுப்பாங்க. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்னையோட ஃபஸ்ட்டு ஷிஃப்டில் டைம் அண்ட் ஒர்க்கில் ஒரு டைப் ஆஃப் கொஷின் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதே டைப் ஆஃப் த கொஷின் இன்னொரு ஷிஃப்ட்லேயும் வரும், அதே நம்பர் இல்லாமல் வேறு நம்பரில் வரும், சேம் கொஷின் ரிப்பீட் ஆகாது. ஓகேவா? அதான் மைண்டில் வச்சுக்கோங்க, ஒவ்வொரு ஷிஃப்ட்டுக்கும் புது நூறு கொஷின் வந்து எடுப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு நிறைய பேர் கேட்குறீங்க, சார் நான் வந்து நாளைக்கு நாலாவது ஷிஃப்ட் எழுத போகிறேன், இன்னைக்கு நாலாவது ஷிஃப்ட்டு நடந்த கொஷின்ஸ் மட்டும் நான் பார்த்துட்டு போனாமல் போதுமான்னு கேட்குறீங்க. கிடையாது, ஒவ்வொரு ஷிஃப்ட்டுக்கும் புது புது நூறு கொஷின்ஸ் தான் வரும், சேம் பேட்டர்ன் வந்து ரிப்பீட் ஆகும். ஓகேவா? நம்ம நேத்தியோட வீடியோவில் சொல்லியிருந்தோம், அல்ஜிப்ரால எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் வச்சு கொஷின் கேட்டிருக்காங்கன்ற வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம், ஈவினிங் வீடியோவில் சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் அனாலிசிஸ் வீடியோ போட்ட போதும் சொல்லியிருந்தோம், அது வந்து ரெண்டாவது மூணாவது நாலாவது ஷிஃப்ட்லேயும் அந்த கொஷின் கேட்டிருந்தாங்க. இன்றைக்கும் அந்த கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. அந்த கொஸ்டின் வரும், ஆனால் சேம் நம்பரில் வந்து வராது. ஓகேவா? அந்த டைப் கட்டாயம் வரும், சேம் நம்பரில் வந்து வராது. இது நிறைய பேருக்கு புதுசாக எழுத போகிறவங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு, அதை நம்ம சொல்லிட்டோம். இப்போ நம்ம ஒவ்வொரு செக்ஷனாக என்னென்ன டாபிக் கேட்டிருக்காங்கன்றதை பார்த்துலாம். ஜென்ரல் அவேர்னஸ், நீங்கள் வரப்போகிற நாட்களில் எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா கட்டாயம் இந்த டாபிக்ஸில் இருந்து உங்களுக்கு ஒரு கொஷின் கட்டாயம் இருக்குது. என்னென்ன டாபிக்னா, நார்த் ஈஸ்ட் ஸ்டேட், அதாவது இந்தியாவினுடைய நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸு, அதாவது சிஸ்டர் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, நாகாலாந்து, அசாம், இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்டேட்ஸோட ஆர்ட் அண்ட் கல்ச்சர்லேருந்து ஒரு கொஷின் கட்டாயம் கேட்குறாங்க. ஓகேவா? ஆர்ட் அண்ட் கல்ச்சர்னா என்னதுன்னா, நீங்கள் நல்லா கவனிச்சிக்கோங்க, வரப்போகிற நாட்கள் எழுத போகிறவங்க, நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்டு எல்லா ஸ்டேட்டோடைய டான்ஸு ஃபெஸ்டிவலு, அதுக்கப்புறம் ட்ரைபு, ட்ரைப் இதனால் வர கேட்கல ஆனால் இனிமேல் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, டெம்பிள், இந்த நாலு விஷயத்தை இந்த நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ் எல்லாத்துக்குமே படித்து வச்சுக்கோங்க, நிச்சயம் இதுலேருந்து கொஷின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டான்ஸு, ஃபெஸ்டிவலு, ட்ரைபு, டெம்பிள், இந்த நாலு இது நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்டுக்கு படிச்சுக்கோங்க. கூடவே சேர்த்து டான்ஸு, டான்ஸ்லேருந்து ஒரு கொஷின் கட்டாயம் கேட்குறாங்க. டான்ஸு பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்டுக்கு நல்லா படிச்சுக்கோங்க, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் மூணு டான்ஸ் படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்டுக்கு நல்லா படிச்சுக்கோங்க. இந்தியாவினுடைய மற்ற ஸ்டேட்ஸ் இருக்குது தெரியுமா, அதுக்கும் மூணு மூணாக, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் மூணு மூணாக படிச்சு வச்சுக்கோங்க. டான்ஸ், டான்ஸ்லேருந்து ஒரு கொஷின் கட்டாயம் கேட்குறாங்க. அடுத்தது ஃபெஸ்டிவல், ஃபெஸ்டிவல்லேருந்து ஒரு கொஸ்டின் கட்டாயமாக கேட்குறாங்க. ஸோ இந்தியாவில் உள்ள எல்லா ஸ்டேட்டோடைய ஃபெஸ்டிவலும் படிச்சுக்கோங்க, நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்டோட ஃபெஸ்டிவலும் நல்லா படிச்சுக்கோங்க, மூணு மூணு படித்தா போதும். அடுத்தது பார்த்தீங்கன்னா டெம்பிள், டெம்பிள் பற்றியும் கொஸ்டின் கேட்குறாங்க. நேற்று தமிழ்நாட்டோட பற்றி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, இன்றைக்கி இன்னொரு ஸ்டேட்டை பற்றி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ டெம்பிள், ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு மூணு டெம்பிள் மட்டும் படித்து வச்சுக்கோங்க. அடுத்தது கெமிக்கல் ஃபார்முலாவில் இருந்து ஒவ்வொரு ஷிஃப்ட்டுக்கும் ஒவ்வொரு கொஷின் கேட்டுட்ருக்குறாங்க. ஓகேவா? ஸோ கெமிக்கல் ஃபார்முலா நல்லா படிச்சுக்கோங்க. லைமோட ஃபார்முலா என்ன, பேக்கிங் சோடாவோட ஃபார்முலா என்ன, குக்கிங் சோடாவோட ஃபார்முலா என்ன, இதோட ஃபார்முலாஸ் எல்லாமே ரொம்ப நல்லா படித்து வச்சுக்கோங்க. அது ரிப்பீட்டடாக ஒவ்வொரு ஷிஃப்ட்டுக்கும் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்தது மியூசிக் பர்சன், மியூசிக் பர்சன் என்னதுன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யார் வாசிச்சா, இந்த டான்ஸ் யார் ஆடினா, இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதையும் படிச்சுக்கோங்க. அடுத்த புக்கு, புக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரியில் வந்த புக்கு, மிடிவியலில் வந்த புக்கு, அதுக்கப்புறம் மாடர்ன் ஹிஸ்ட்ரிக்கு தெரியுமா, லாலா லஜபத் ராய் எழுதின புக் என்ன, ஜேபி கிருபலானி எழுதின புக் என்ன, அடுத்து அப்துல் கலாம் எழுதின புக் என்ன, வாஜ்பாய் எழுதின புக் என்ன, ரீசன்ட் டைமில் வெளியான புக்கு, 2022 வெளியான புக்கு, இந்த புக்ஸோட நேம்லாம் படிச்சுக்கோங்க. இந்த டாபிக்ஸ்லேருந்து ஒவ்வொரு கொஷின் வந்துக்கிட்டே இருக்குது, ஜென்ரல் அவேர்னஸில் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி கரண்ட், இன்னையோட நாளில் நாலு ஷிஃப்ட்லேயும் கரண்ட் அஃபேர்ஸோட கொஷின்ஸ்க்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அஞ்சுக்கு அதிகமான கரண்ட் அஃபேர்ஸ் ஒவ்வொரு ஷிஃப்ட்லேயும் வந்திருக்கு.
2022ல இருந்தா நிறைய நம்பர் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்டுக்கிறாங்க ஓகேவா. மற்றபடி நாம நேத்தோட வீடியோல சொல்லியிருந்தோமா, டெம்பிள் படி சொன்னோம், இன்னைக்கு டெம்பிள் வந்துருக்கு. ஸ்டேட் நேத்தியோட வீடியோலயே சொல்லியிருந்தேன், ஈவினிங் வீடியோல நார்த் ஈஸ்ட்டுக்கு படிச்சுக்கோங்கன்னா இன்னைக்கு நார்த் ஈஸ்ட் டான்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபெஸ்டிவல் படிக்க சொன்னேன், நேத்து கேட்டிருந்தாங்க, இன்னைக்கும் கேட்டிருக்காங்க, நாளைக்கும் கட்டாயம் வரும் ஓகேவா. புக்ஸ் ஃபேமஸ் பர்சன் நேத்தியோட வீடியோல சொல்லிருந்தாங்க, நேத்தியோட வீடியோ பார்த்துட்டு இன்னையோட ஷிஃப்ட் எழுதினவங்க 5-6 கொஸ்டின் எக்ஸ்ட்ரா அட்டன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு. நீங்கள் நேற்று வீடியோ நல்லா பார்த்து சீரியஸாக அதை பண்ணியிருந்தீங்கன்னா வரப்போகிற நாட்களில் எக்ஸாம் எழுத போகிறவங்க இந்த ரெண்டு வீடியோ, இன்னைக்கு போட்டிருக்க வீடியோ, நேற்று போட்ட வீடியோவை நல்லா தரவு பண்ணிட்டு போயிருங்க, அது ரிலேட்டடாக படிச்சுக்கோங்க ஓகேவா. நான் இனிமேல் வரப்போகிற நாட்கள் எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான மெசேஜையும் இந்த வீடியோ லாஸ்ட்டில் சொல்ல போகிறோம், அதையும் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டைனஸ்டி, இந்தியன் ஹிஸ்ட்ரியில் உள்ள டைனஸ்டி இருக்குதுமா, அதை யார் தொடங்கினா, ஃபவுண்டர் யார், அந்த இந்த கிங் எந்த டைனஸ்டியை சார்ந்தவர், அடுத்தது அந்த ஒரு கிங் நேம் கொடுத்து அவர் எங்கே இருந்தார், அவர் சமாதி எங்கே இருக்குது, அக்பர் கேட்க வாய்ப்பு இருக்குது, ஷாஜஹான் கேட்க வாய்ப்பு இருக்குது, சமாதி எங்கே இருக்குது, எங்கே இறந்தாங்க, எப்போ இறந்தாங்க, இதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் இன்னைக்கு கேட்டுருக்குறாங்க. நேத்தியோட வீடியோலேயே சொல்லியிருந்தோம், ஃபவுண்டர் படிச்சுக்கோங்க, டைனஸ்டியோட ஃபவுண்டர் எப்போ ஃபவுண்ட் பண்ணாங்கன்றதையும் படிச்சுக்கோங்கன்னு சொல்லியிருந்தோம். அடுத்தது மாடர்ன் ஹிஸ்ட்ரி, மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கவர்னர் ஜென்ரல் இருக்காங்க தெரியுமா, கவர்னர் ஜென்ரலில் நிறைய பேர் இருந்திருப்பாங்க, கவர்னர் ஜென்ரல் இருந்திருப்பாங்க, அடுத்தது வைசிராய்ஸ் இருந்திருப்பாங்க, இதெல்லாம் இருக்காங்க தெரியுமா. இவங்களோட காலகட்டத்தில் ஒரு இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் வந்து நடந்திருக்கும், அதாவது ரௌலக்ட் ஆக்ட் கொண்டு வரும்போது யார் கவர்னர் ஜென்ரலாக இருந்தா, இண்டிபெண்டன்ஸ் யார் நடக்க இதாகும்போது யார் கவர்னர் ஜென்ரலாக இருந்தா, சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட் நடக்கும்போது யார் கவர்னராக இருந்தா, இதெல்லாம் கேட்பாங்க, அது ரிலேட்டடாக படித்து வச்சுக்கோங்க, நேத்தியோட வீடியோலேயே சொல்லிடும். அடுத்தது ரிவர் கிங்டம், அதாவது டைனஸ்டி இருக்குது தெரியுமா, அது படிக்கும்போது அந்த டைனஸ்டி எதோட நதிக்கரையில் இருக்குன்றதும் படிச்சுக்கோங்க ஓகேவா. இப்போ பாண்டியாஸ்னா வைகை நிதி இந்த மாதிரி சொல்கிறோம்னா அந்த மாதிரி. அடுத்தது சென்சஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சென்சஸை பற்றி பேசிக்கான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, வரப்போகிற நாட்களில் 2011 சென்சஸ்லேருந்து கட்டாயம் கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, 2011 சென்சஸ் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்தது பட்ஜெட் 2022, இந்த பிப்ரவரி மாதம் வெளியிட்டாங்கல்ல, அந்த பட்ஜெட் நல்லா படிச்சுக்கோங்க, வரப்போகிற நாட்களில் கேட்கறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அடுத்தது ரீசெண்டாக பாஸ் பண்ண அமெண்ட்மெண்ட்டு, லாஸ்ட்டாக பாஸ் பண்ண ஒரு 10 அமெண்ட்மெண்ட்டு பில்லு நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்தது நேத்தியோட வீடியோவில் சொல்லியிருந்தோம், எக்கனாமிக் டேர்ம்ஸ் வந்து படிச்சுக்கோங்க, எக்கனாமிக் டேர்ம்ஸ் படிச்சுக்கோங்க, ஜிடிபி நேஷனல் இன்கம் இதெல்லாம் படிச்சுக்கோங்க, ஃபார்முலாஸ் படிச்சுக்கோங்கன்னு சொன்னேன், அதே குவெஸ்டின் இன்னைக்கு கேட்டிருக்கிறாங்க, ரெவென்யூ டெஃபிசிட் கேட்டிருக்காங்க. எக்கனாமிக்கில் உள்ள எல்லா இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸை படிச்சுக்கோங்க, ஜிடிபி எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க, ஜிடிபி என்டிபி என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது, எதை மைனஸ் பண்ணணும், இந்த மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கேட்டிருக்கிறாங்க ஓகேவா. அடுத்தது இப்போ நம்மளுடைய 75th டே வந்து இண்டிபெண்டன்ஸ் டே வந்து கொண்டாடணும் தெரியுமா, ஸோ அதை என்ன டேயாக கொண்டாடுறாங்க, என்ன நேமில் செலிப்ரேட் பண்ணுறாங்க, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கேட்குறாங்க ஓகேவா. ஒரு டேயை வச்சுக்கிட்டு அது கேம்பெயின் வச்சுருப்பாங்களே இந்தியன் கவர்மெண்ட், அது கேட்குறாங்க. 2022 நல்லா படிச்சுக்கோங்க, அவேர்னஸ் கொண்டு வந்துருப்பாங்களே, இப்போ கரப்ஷன் அவேர்னஸ் வீக் கொண்டு வந்தாங்க, என்ன நேமில் கொண்டு வந்தாங்க, இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்த கேம்பெயின், லாஸ்ட்டு ஒரு 4-5 நடந்த கேம்பெயின்ஸ், ஃபேமஸ் கேம்பெயின், யூத் கேம்பெயின் கொண்டு வந்தது, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ் கேம்பெயின் கொண்டு வந்தது, ஸ்வச் பாரத் கொண்டு வந்தது, இதெல்லாம் எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க, அதை நல்லா படிச்சுக்கோங்க. நேற்று ஜியாகிராஃபியில் கான்டினென்ட் பற்றி கேட்டிருந்தாங்க, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எர்த்தை பற்றி கேட்டிருக்காங்க, நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கையை பற்றி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதாவது ஓசோன் லேயர்ஸை வச்சு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதை நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து செல்லுலேருந்து இன்றைக்கி ஒரு க்வெஸ்சன் வந்திருக்கு, ஹியூமன் சிஸ்டம், ஹியூமன் சிஸ்டம்னா பார்த்தீங்கன்னா டைஜஸ்டிவ் சிஸ்டமு, சர்க்குலேட்டரி சிஸ்டமு, நர்வஸ் சிஸ்டம், இன்றைக்கி டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்திருக்கு ஓகேவா. ஸோ இன்றைக்கி டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்திருக்கு, வரப்போகிற நாட்களில் நிச்சயம் எக்ஸ்கிரிட்டரி சிஸ்டமு, சர்க்குலேட்டரி சிஸ்டம், நர்வஸ் சிஸ்டமு, எண்டோக்ரின் சிஸ்டமு, ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், இந்த சிஸ்டத்துலேருந்து ஒரு க்வெஸ்சன் கேட்க வாய்ப்பு நிறையாவே இருக்குது, டைஜஸ்டிவையும் நீங்கள் படிச்சுட்டு போயிருங்க ஓகேவா. அடுத்த நியூக்ளியர் ஃபிசிக்ஸை வச்சு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, அது என்னங்கிறது எக்ஸாக்டாக தெரியல, அட்டாமிக் நம்பர்லேருந்து க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க ஓகேவா. ஸோ அட்டாமிக் நம்பர் ரொம்ப இம்பார்ட்டண்டான எலமெண்ட்ஸ், அலுமினியம், நைட்ரஜன், ஹைட்ரஜனு, ஃப்ளூரினு, குளோரினு, பொட்டாசியமு, இதோட அட்டாமிக் நம்பர் நல்லா பார்த்துட்டு போயிருங்க. அடுத்தது நேற்றோட ஃபஸ்ட்டு ஷிஃப்டோட அனாலிசிஸில் சொல்லியிருந்தோம், கவர்னர் சிஎம் படிச்சுக்கோங்கன்னு, இன்றைக்கி கவர்னர் சிஎம் ஒரு ஸ்டேட்டோட சிஎம் பற்றி க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, யார் சிஎம்னு, கரண்ட் அஃபேர்ஸில் உள்ளது, கரண்ட் அஃபேர்ஸில் இந்த 2022 அப்பாயின்மெண்ட் நல்லா படிச்சுக்கோங்க. எல்லா ஸ்டேட்டோட கவர்னர், சிஎம், கவர்னர், இந்தியாவினோட சீஃப் ஜஸ்டிஸ்லேருந்து க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்கிறாங்க. நீங்கள் வரப்போகிற நாட்களில் இந்தியாவில் உள்ள ஏதாவது ஒரு ஸ்டேட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது, ஸோ அதையும் படிச்சுக்கோங்க. ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டு, ரீசெண்டாக நடந்த அந்த ஒலிம்பிக்கு, பேரா ஒலிம்பிக்கு, விண்டர் ஒலிம்பிக், இந்த ஒலிம்பிக்லாம் எங்கெங்கே நடந்துச்சு, காமன்வெல்த் எங்கே நடந்துச்சு, நேஷ்னல் கேம்ஸ் எங்கே நடந்துச்சு, இப்போ ஃபீஃபா நடந்துகிட்ருக்கல, லாஸ்ட் ஃபீஃபா எங்கே நடந்துச்சு, இந்த மாதிரி அந்த முக்கியமான ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டோட இயர்வை நோட் பண்ணிக்கோ, படிச்சுக்கோங்க.
யார் ஹோஸ்ட் பண்ணாங்கிறதையும் படிச்சுக்கோங்க, யார் வின்னருங்கிறதையும் வந்து படிச்சுக்கோங்க, ஓகேவா? அடுத்தது வைஸ் பிரசிடென்ட்டை வச்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நேற்று வைஸ் பிரசிடென்ட்டை வச்சு ஆர்டிக்கல் கேட்டிருந்தாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட்டோட போஸ்ட், வைஸ் பிரசிடென்ட் என்ன சொல்லுவாங்க, அவர் என்ன போஸ்டில் இருப்பார், ராஜ்யசபாவில் இருப்பார், இந்த மாதிரியானது கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது கான்ஸ்டியூஷனில் இம்பார்ட்டன்ட் பர்சன் இருப்பாங்க தெரியுமா, கான்ஸ்டியூஷன் இம்பார்ட்டன்ட் பர்சன் யாருன்னா இந்தியன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் மிகப்பெரிய பொறுப்பு. யாரெல்லாம் இருக்கா, பிரசிடென்ட்டு, ப்ரைம் மினிஸ்டரு, வைஸ் பிரசிடென்ட்டு, அடுத்து நம்மளோட கேபினெட்டு மினிஸ்டர்ஸு, அடுத்து நம்மளுடைய அந்த வக்கீலாக இருப்பாங்களே சிஏ சிஏஜிஆரு, அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா அட்டார்னி ஜென்ரல் யார், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, அடுத்து ஆடிட்டர் ஜென்ரலு, அதே மாதிரி சிஎம்ஏ, கவர்னரு, இதெல்லாம் இந்த இவங்களுடைய ஆர்டிக்கல் படிச்சுக்கோங்க. இன்னைக்கு சிஏஜி அட்டார்னி ஜெனரலோட ஆர்டிக்கல் கேட்டிருக்காங்க, ஓகேவா? அடுத்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை வச்சு கேட்டிருக்காங்க. இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கேட்டாங்க, இன்னைக்கு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். இது என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டி எங்கேருந்து பாரோ பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. நம்ம யூடியூப் சேனலில் எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி லாஸ்ட் யூனிட் ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி வீடியோன்னு சொல்லியிருந்தோம். அதில் சொல்லியிருந்தேன் பாலிட்டியில் ஒவ்வொரு இதுவுமே எங்கே பாரோ பண்ணாங்கன்னு படிச்சுக்கிட சொன்னேன். அதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வரப்போகிற நாட்கள் எக்ஸாம் எழுதவங்க அந்த வீடியோ நல்லா பாருங்கள். மேக்ஸில் அந்த வீடியோவில் தான் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, என்ன படிக்க சொன்னோம் அதான் கேட்டிருக்காங்க. ஜென்ரல் அவர்னஸ்லையும் அதில் தான் கேட்டிருக்காங்க, ஓகேவா? அடுத்து 2022 ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வெளியான யோஜனா ஸ்கீம்ஸ் நல்லா படிச்சுக்கோம், இதை தான் கேட்டிருக்காங்க. இதுதான் நேற்றையும் வந்துச்சு, உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். நேற்று இன்னைக்கு சேம் தான் வந்திருக்கு, நம்ம வீடியோவில் சொன்னதுலேருந்து தான் கேட்டிருக்காங்க, அதனால் அதை நல்லா படிச்சுக்கோங்க, ஓகேவா? அடுத்தது மேக்ஸ் டாபிக். மேக்ஸ் டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் அல்ஜிப்ரால நம்ம லாஸ்ட் மினி ஸ்ட்ராட்டஜி வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோம், நேற்று அனலிசிஸ் வீடியோவில் என்ன சொல்லுவோம் அதான் கேட்டிருக்காங்க. எக்ஸ் பிளஸ் 1/x இந்த இதிலிருந்து ஒவ்வொரு ஷிஃப்ட்லையும் ஒவ்வொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஓகேவா? அடுத்தது கியூப் ஸ்கொயர் ஃபார்முலா, ஏ கியூப் மைனஸ் பி கியூப், அது ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர், அந்த மாதிரியான டேர்மில் இருந்தும் வந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வேல்யூ புட்டிங்காகவும் கேட்டிருக்கிறாங்க, டைரக்ட் ஃபார்முலா வச்சும் கேட்டிருக்காங்க. ரொம்ப கஷ்டமான கேட்கல, அல்ஜிப்ரா ரொம்பவே ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க, ஓகேவா? அல்ஜிப்ரால பார்த்தீங்கன்னா எஸ் பிளஸ் 1/x இஸ் ஈக்குவல் டு 5a, எக்ஸ் கியூப் பிளஸ் 1/x கியூப் கண்டுபிடிங்க, இந்த மாதிரியும் கேட்டிருக்கிறாங்க. இன்னொன்று எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏ பிளஸ் பி, எக்ஸ் பிளஸ் 1/x வேல்யூ கண்டுபிடிங்க, இதுவும் கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள், சைனை மாற்றி போட்டு ஆட் பண்ணால் முடிஞ்சிச்சு, அவ்வளோதானே. இதெல்லாமே இதுதான் கேட்டிருக்கிறாங்க, ஓகேவா? அடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால்மெண்ட்லேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் இன்ஸ்டால்மெண்ட் கொஸ்டின் வரும். அதே மாதிரி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லையும் இன்ஸ்டால்மெண்ட் கொஸ்டின் படிச்சுக்கோங்க, நிச்சயமாக அதுவும் வரும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஃபார்முலா வச்சு அமௌண்ட் கண்டுபிடிக்க சொல்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஜாமெண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நேற்று வீடியோவில் என்ன சொன்னமோ அதுதான் கேட்டிருக்காங்க. சர்க்கிள் கேட்டிருக்காங்க, சிமிலாரிட்டி ட்ரையாங்கிள் சிமிலாரிட்டி வச்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நேத்தியோட அனலிசிஸ் வீடியோவில் சொல்லியிருந்தோம் இந்த டைப் ஆஃப் இது படிச்சுக்கோங்கன்னா ட்ரிப்ளெட் வச்சு கேட்டிருந்துருக்காங்க. அதே சம் கேட்டிருக்காங்க, நம்பரை மாற்றி போட்டு ட்ரிபிள்எட்டு தான் ஆன்சர், ஓகேவா? ஸோ நேத்தியோட வீடியோவில் கேட்ட ஜாமெட்ரி, நேற்று என்ன ஜாமெட்ரி கேட்டிருக்காங்களோ அதே தான் கேட்டுக்கிறாங்க. மென்சுரேஷன் 3D டைரக்ட் ஃபார்முலாலேருந்து ஃபைன் பண்ணுற மாதிரி கேட்டிருக்காங்க. ஹெமிஸ்பியர் கேட்டிருக்காங்க, ஓகேவா? ஹெமிஸ்பியர்லேருந்து கேட்டிருக்காங்க டைரக்ட் ஃபார்முலா வச்சு. ட்ரிக்னாமெட்ரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபார்முலா இருக்குது பார்த்தீங்களா, சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா இஸ் ஈக்குவல் டு 1, சாக் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் டான் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1, காஸ் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் டீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க. டைரெக்டாக இல்லை, கொஞ்சம் இதாக ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயரில் கேட்டதே கேட்டிருக்காங்க, இது கேட்டிருக்காங்க. அடுத்து எல்லாமே சிங்கிள் லைன் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. வேல்யூ புட்டிங்கும் கேட்டிருக்கிறாங்க, ஓகேவா? ரொம்ப கஷ்டமாக கேட்கல ட்ரிக்னாமெட்ரி. டைம் அண்ட் ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸாக பார்த்தீங்கன்னா நேற்று ரேஸ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இன்றைக்கும் ரேஸ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்தது போலீஸ் தீஃபை கேட்ச் பண்ணுறது, ஒரு பர்சன் பஸ்ஸை துரத்தி பிடிக்கிறது, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க, ஓகேவா? அடுத்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பொருளை இத்தனை பர்சன்ட்டுக்கு லாஸுக்கு விற்றா இவ்வளோ ரூபாய்க்கு விற்றுருக்காங்க, இத்தனை பர்சன்ட் ப்ராஃபிட்டுக்கு விற்கணும்னா எவ்வளோ ரூபாய்க்கு விற்கணும், இந்த மாதிரியான கொஸ்டின் தான் கேட்டிருக்கிறாங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஷிஃப்ட்டில் கால்குலேட்டிவாக இருந்திருக்கு, மற்றபடி ரொம்ப ஈஸியாக தான் மேக்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க, ஓகேவா? டேட்டா இன்டர்பிரேஷன் ரொம்ப ஈஸியாக கேட்டிருக்கிறாங்க. பர்சன்டேஜ் ஒரு சில ஷிஃப்ட்டில் கால்குலேட்டிவாக இருந்திருக்கு, ஒரு சில ஷிஃப்ட்டில் கால்குலேட்டிவாக இல்லை, ஆனால் பேசிக் தான், டைம் எடுக்கிற மாதிரி இருக்குது, ஓகேவா? இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புதுசு இல்லை, எல்லாமே ப்ரீவியஸ் தான். ஒக்காபுலரி முழுக்க முழுக்க ப்ரீவியஸ் இயரில் தான் கேட்டிருக்கிறாங்க, எல்லாமே ஈஸியாக தான் இருக்குது. நீங்கள் ஒக்காபுலரி சினானு மேண்டனும் படிக்கலைன்னா கூட நீங்கள் அந்த ஆப்ஷன்லேருந்து எடுக்கிற மாதிரி தான் வந்து கேட்டுக்கிறாங்க, ஓகேவா? இடியம் அண்ட் ஃப்ரேசர், இடியம் அண்ட் ஒன்வர் சப்ஷன் முழுக்க முழுக்க ப்ரீவியஸ் இயர் தான். ஸ்பீச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் டு வேற இதை மாற்ற சொல்கிறது, மாடல் வெர்பில் உள்ள ஸ்பீச் கேட்டிருக்கிறாங்க. வாய்ஸ் அதே மாதிரி தான், பாஸ்ட் டு மாற்ற சொல்கிறது, மாடல் வச்சு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது, கஷ்டமானது வந்து கேட்கல. க்ளோஸ் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாகவே 4 ஷிஃப்ட்லேயும் க்ளோஸ் டெஸ்ட் வந்து ரொம்ப ஈஸியாக தான் கேட்டுக்கிறேன்.
கஷ்டமா இல்ல, ரொம்ப கஷ்டமான இல்ல. நேத்து பாத்தீங்கன்னா ஒரு ஷிப்ட்ல க்ளோஸ் டெஸ்ட் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, ஒரு சில ஷிப்ட்ல மாடரேட்டா இருந்தா, ஆனா இன்னைக்கு ஈஸியா குட்டா தான் இருந்திருக்கு, பிரச்சனையே இல்லை. அடுத்தது ரீசனிங். ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சிலாகிசம், சிலாகிசத்துக்கு ரொம்ப வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸ் இயர கம்பேர் பண்ணும்போது 2-3 கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. ஸோ சிலாகிசம் ரொம்ப நல்லா படிச்சுங்க. அடுத்தது ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் பேப்பர் 2021 சிஜிஎல்ல ரீசனிங் பேப்பர் எப்படி இருந்திருக்கோ அதே பேப்பர் தான் வந்திருக்கு, அதே லெவலில் தான் வந்திருக்கு. ஓகேவா, சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கேட்ட மாதிரி இல்லை, கிளாக்கு கேட்ட மாதிரி இல்லை, கேலண்டர் கேட்ட மாதிரி இல்லை, ரேங்கிங் இதெல்லாம் கேட்கல. மற்றபடி லாஸ்ட் இயர் பேப்பர் என்ன லெவலில் இருந்துச்சோ அதே தான் கேட்டிருக்காங்க. 23 கொஸ்டின் ஈஸியாக அட்டன் பண்ணுற மாதிரி தான் நேற்று இன்னைக்கும் இருந்திருக்கு. ஓகேவா, ஸ்கொயர் கியூப் சீரிஸ் தான் கேட்டிருக்காங்க. இதுக்கு இதுக்குள்ளான டிஃப்ரென்ஸ் வந்து 3 cube - 1, இதுக்கு 4 cube - 1, இதுக்கு பார்த்தீங்கன்னா 5 square - 1. இந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுற மாதிரி கேட்டிருக்காங்க. ஒரு சில கொஸ்டின் டைம் டேக்கனாக இருக்கு, ஆனால் ஈஸியாக தான் இருக்கு, ஈஸி ஆனால் டைம் டேக்கனாக வந்து இருக்கு. இதான் ரீசனிங்கோட டாபிக். ஓகேவா, ஓகே. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டோம் ஒவ்வொரு டாப்பிக்கும் என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்கிறது. நேற்று வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இன்னையோட வீடியோவில் நம்ம புதுசாக எதுவுமே இன்க்ளூட் பண்ணல. நேற்று வீடியோ மாதிரியே தான் இன்னும் வீடியோ இருக்குது. அப்படின்னா வரப்போகிற நாட்கள்லையும் இதே மாதிரி தான் எக்ஸாம் இருக்க போகுது. ஓகேவா, நேற்று ஈஸியாக இருந்திருக்கு, இன்னைக்கு கொஞ்சம் மாடரேட்டாக வந்து இருந்திருக்கு. அது என்னங்கிறத நம்ம டிஸ்கஷன் பண்ணலாம். ஓகேவா, ஓகே. ஸோ இப்போ பார்க்கலாம் ஒவ்வொரு சிஸ்டியும், நம்ம ஷிஃப்டையும் வந்து நம்ம அனலிசிஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ரீசனிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் ஒனில் பார்த்தீங்கன்னா ரீசனிங் ஈஸியாக தான் இருந்திருக்கு. ஓகேவா, ஷிஃப்ட் 1 ரீசனிங் ஈஸியாக இருந்திருக்கு, ஷிஃப்ட் 2 ரீசனிங் ஈஸியாக இருந்திருக்கு. 2-3 கொஸ்டின் டைம் டேக்கனாக இருந்திருக்கு. ஷிஃப்ட் 3 பார்த்தீங்கன்னா ரீசனிங் ஈஸியாக தான் இருந்திருக்கு, ஷிஃப்ட் 4 ரீசனிங் ஈஸியாக தான் இருந்திருக்கு. ரீசனிங் இன்னைக்கு ஃபுல்லாமே ஈஸியாக இருந்திருக்கு. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஃபஸ்ட்டு ஷிஃப்டில் மாடரேட்டாக கேட்டிருந்துருக்காங்க. ஓகேவா, செகண்ட் ஷிஃப்டில் ஈஸியாக இருந்திருக்கு, தேர்ட் ஷிஃப்டில் ஈஸியாக இருந்திருக்கு, ஃபோர்த் ஷிஃப்ட்லையும் ஈஸி டு மாடரேட்டாக வந்து இருந்திருக்கு. ரொம்ப ஈஸி கிடையாது, ரொம்ப கஷ்டமும் கிடையாது, செஞ்சிடலாம். ஓகேவா, அடுத்தது மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டு ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கு, ஆனால் கொஞ்சம் டைம் டேக்கனாக இருந்திருக்கு. 2-4 கொஸ்டின் வந்து டைம் எடுக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் ஈஸியாக தான், ஆவரேஜில் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் ஆனால் டைம் எடுக்கிற மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஷிஃப்ட் 2 மேக்ஸ் ஈஸி, ஷிஃப்ட் 3 மேக்ஸ் ஈஸி, ஷிஃப்ட் 4 பார்த்தீங்கன்னா ஈஸி டு மாடரேட்டாக தான் வந்து இருந்திருக்கு. ஓகேவா, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவர்னஸ் எல்லா ஷிஃப்ட்டுமே மாடரேட்டு தான், சொல்லவே வேண்டாம். ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டு மாடரேட்டு, 2nd ஷிஃப்ட்டு டஃப்பாக இருந்திருக்கதா சொல்லியிருக்காங்க, 3rd ஷிஃப்ட்டு மாடரேட்டு, 4th ஷிஃப்ட்டு மாடரேட். ஸோ ஓகே சார், ஓவராலாக இன்னையோட பேப்பர் எப்படி இருந்திருக்குன்னா மாடரேட் பேப்பராக தான் வந்து இருந்திருக்கு. ஓகேவா, நேற்றையோட பேப்பர் ஈஸியாக இருந்துச்சிருக்கு, இன்னையோட பேப்பர் மாடரேட்டாக தான் இருந்திருக்கு. இதுதான் இன்னையோட பேப்பர் லெவல். இன்னையோட பேப்பரில் நீ எழுதியிருந்தீங்கன்னா குட் அட்டெம்ப்ட் எவ்வளோன்னா 75+, 75 அதிகமான கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா அது குட் அட்டெம்ப்ட். ஓகே சார், நேற்று ஈஸியாக இருந்திருக்கு, இன்னும் ஈஸி டு மாடரேட்டாக இருக்குது, அப்போ கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுமா? எக்ஸாம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 1st இருந்து 13th வரைக்கும் கண்டக்ட் பண்ணுறாங்க. இதில் 2 Sunday வருது, 2 Sundayும் எக்ஸாம் நடக்காது, 11 எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. 2 தான் முடிஞ்சிருக்கு, அது 2 மொதல் நாள் ஈஸியாக இருந்திருக்கு, 2nd ஈஸி டு மாடரேட்டாக இருந்திருக்கு, ஈஸி டு மாடரேட்டாக இருந்திருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 11 எக்ஸாமா, இன்னும் 9 இருக்குது. இந்த 9 ஒரு சில ஷிஃப்ட் ரொம்ப ஈஸியாக இருக்கலாம், ஒரு சில ரொம்ப மாடரேட்டாக இருக்கலாம். இந்த 9-7 மாடரேட்டாக இருக்கலாம், 2 ஈஸியாக இருக்கலாம், இல்லைன்னா இந்த 9-5 மாடரேட்டாக இருக்கலாம், 2 ஈஸியாக இருக்கலாம், 2 ஷிஃப்ட் ரொம்ப கஷ்டமானதாக இருக்கலாம். ஸோ இப்போ சொல்ல முடியாது கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுமா இல்லையாங்கிறது, ஆனால் லாஸ்ட் இயர் கட் ஆஃப் வர்றதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ தயவு செஞ்சு நீங்கள் வரப்போகிற நாட்கள் எழுத போகிறீங்கன்னா ஒரு 65 கொஸ்டின் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒருவேளை வரப்போகிற நாட்களில் உள்ள எல்லா ஷிஃப்ட்டும் ஈஸியாக இருந்துச்சுன்னா நிறைய பேர் ரா மார்க் நிறையா எடுத்து வைப்பாங்க. ஸோ கட் ஆஃப் ஆட்டோமேட்டிக்காக லாஸ்ட் இயரை விட இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் ஷுர் கிடையாது, எல்லா ஷிஃப்ட்டும் ஈஸியாக இருக்கணும். ஓகேவா, அதனால் 65 கரெக்டாக அட்டன் பண்ணி இருந்தீங்கன்னா தப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா நிச்சயம் நீங்கள் Tier 1 குவாலிஃபை பண்ணலாம். ஓகே சார், நான் வரப்போகிற நாட்களில் தான் எக்ஸாம் எழுத போகிறேன். உங்களுக்கான அட்வைஸ் என்னென்னா, நீங்கள் இந்த 2 அனாலிசிஸ் வீடியோ நல்லா பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும், ஒரு கான்ஃபிடென்ட் வந்திருக்கும், நீங்கள் படித்ததெல்லாம் தான் வந்திருக்கு கேட்டுட்ருக்காங்கன்னு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். நீங்கள் ரொம்ப நல்லா கவனிக்க வேண்டியது ஜென்ரல் அவேர்னஸ்க்கு நம்ம இந்த வீடியோவில் சொன்னதை நல்லா ஃபோக்கஸ் பண்ணி அதை நல்லா படிச்சுக்கோங்களே தவிர்த்து முழுக்க உங்களோட எக்ஸாம் வர வரைக்கும் ஜென்ரல் அவேர்னஸ் மட்டும் படிக்காதீங்க. ஏன்னா ஜென்ரல் அவேர்னஸ் 25 கொஸ்டின் வருது, மேக்ஸு இங்கிலீஷு ரீசனிங் 75 கொஸ்டின்ஸ் வருது. ஓகேவா, ஸோ நீங்கள் அந்த 25 ஃபோக்கஸ் பண்ணுறேன்ட்டு 75 ஃபார்முலா நல்லா ரிவிஷன் பண்ணாமல் ப்ராக்டிஸ் லாஸ்ட் டைமில் கம்மியாக இருந்து கால்குலேஷனில் மிஸ்டேக் பண்ணி இங்கிலீஷில் சில ரூல்ஸ் வந்து நீங்கள் மிஸ்டேக் பண்ணிங்கன்னா அந்த 75 கொஸ்டின்ஸை நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியாது. அந்த 75 150 மார்க் வருது, இந்த 150
நீங்கள் 120 மேலே எடுத்தீங்கனாலே போதும் ஜென்ரல் அனலிஸ்ட் இல்லாமே நீங்கள் டியர் ஒன்னை வந்து குவாலிஃபை பண்ணிடலாம். ஓகேவா? அதனால் ஜென்ரல் அனலிஸ்ட்க்கு ரொம்ப ஃபோக்கஸ் கொடுக்காதீங்க. நான் சொல்லிட்டேன் ஜென்ரல் அனலிஸ்ட் என்ன மாதிரி கேட்குறாங்கன்ட்டு. நீங்கள் வச்சுருக்க ஜென்ரல் அவேர்னஸ் நோட்ஸில் நான் சொன்ன அந்த டாபிக்ஸை நல்லா படிச்சுக்கோங்க, அது போதுமானது. அடுத்து ஓகேவா, அடுத்து எதையுமே நியூவாக படிக்காதீங்க. ஓகேவா, நீங்கள் ஆல்ரெடி படித்தது படிங்க, உங்களுக்கே தெரியுதில்ல லாஸ்ட் இயர் பேப்பர் மாதிரி தான் இருக்குது. நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் போட்டிருக்கீங்க, லாஸ்ட் இயர் பேப்பர் மாதிரி தான் இருக்குது. ஸோ அதே லெவலில் தான் இருக்க போது. ஸோ நீங்கள் லாஸ்ட் இயர் பேப்பரில் அனாலிசிஸ் பண்ணி தானே படிச்சுட்ருக்கிறீங்க, அந்த மோக் டெஸ்ட் போட்டு அதில் இருந்தாலும் உங்களை ஸ்ட்ராங் பண்ணி வரீங்க, அதையே பண்ணுங்கள். ரிவிஷன் நல்லா பண்ணுங்கள். இப்போ ரீசெண்டாக இதில் மேக்ஸில் என்னென்ன டாப்பிக்கில் கேட்குறாங்கன்னு சொல்லியிருக்கோம், அதை நல்லா படிச்சுக்கோங்க. சர்க்கிளோட ஃபார்முலாஸ் நல்லா ரிவிஷன் பண்ணிக்கோங்க, ட்ரையாங்கிள் ஃபார்முலாஸ் நல்லா ரிவிஷன் பண்ணிக்கோங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் படிச்சுக்கோங்க, கால்குலேஷனில் நல்லா இருந்துக்கோங்க. ஏன்னா இன்ஸ்டால்மெண்ட்டில் சம்டைம்ஸ் உங்களுக்கு க்யூப் கேட்டுட்டாங்கன்னா க்யூப் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க, ஸ்கொயர் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க, கால்குலேஷன் மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க, ப்ராக்டிஸ் நல்லா பண்ணுங்கள். அது போகிற மாதிரி வரக்கூடிய நாட்களில் இது பண்ணுறவங்களுக்கு ஓகேவா? ஓகே. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள். ரிவிஷன் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே புதுசாக படிக்கிறத காட்டிடும் ஓகேவா? சிம்பிளிஃபிகேஷனாக அதுதான் கேட்குறாங்க, ஆனால் அது நிறையா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கலாம், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். புதுசாக எதுவுமே படிக்காதீங்க. ஆல்ரெடி நீங்கள் போட்ட மோக் டெஸ்ட்டை ஒன் டைம் கோத்ரூ பண்ணுங்கள். 100 கொஷினையும் கோத்ரூ பண்ணுங்கள். மேக்ஸில் கேட்டிருக்காங்களா, மேக்ஸ் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, நீங்கள் அட்டன் பண்ணாத கொஷினுக்கு சொல்யூஷன் என்ன கொடுத்துருக்காங்க, அதை நல்லா பண்ணிக்கோங்க. 2021 ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் நம்மளோட டெலகிராம் சேனல் அவைலபிள், கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனல் லிங்க் இருக்குது, அதில் போய் நீங்கள் அந்த 2021 கொஷின் பேப்பர்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லைனா டெஸ்ட் புக் ஆப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, ஒரு நிமிஷம், இந்த வீடியோ இது வரைக்கும் பார்க்காதவங்க இந்த வீடியோ பார்த்துங்க. இந்த வீடியோவில் சொன்னது தான் எக்ஸாம்ஸில் கேட்டுட்ருக்குறாங்க. ஸோ அதனால் வரப்போகிற நாட்களில் எக்ஸாம் எழுத போகிறாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இதை ஒரு டைம் ரொம்ப நல்லா ரிவிஷன் பண்ணிக்கோங்க ஓகேவா? அடுத்தது டெஸ்ட் புக் ஆப்பில் பார்த்தீங்கன்னா 1 இயர் பாஸோட விலை 360 ரூபா தான். இந்த கோடை யூஸ் பண்ணிங்கன்னா இதுக்கும் கம்மியான ப்ரைஸ்க்கு உங்களுக்கு வந்து டெஸ்ட் சீரீஸ் 1 இயர் பாஸ் கிடைக்கும். இந்த 1 இயர் பாஸ் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் எஸ்எஸ்சி சிஜிஎல்னு இருக்கும் ஓகேவா? சிஜிஎல்னு இருக்கும், அதில் 2021 பேப்பர் அவைலபிளாக இருக்கும். அதில் போய் நீங்கள் டெஸ்ட்டு போட்டு பார்த்துக்கிட முடியும். பார்த்துட்டு அதில் சொல்யூஷனும் கொடுத்துருவாங்க. சார் எனக்கு டெஸ்ட்டு போட டைம் இல்லை, நான் இப்போ 100 மார்க் வந்திருக்கேன், கொஞ்சம் மார்க் இன்க்ரீஸ் ஆகணும், 2021 கம்ப்ளீட் சொல்யூஷன் வேணும்னு சொல்கிறவங்க இதில் போய் சிஜிஎல் பேப்பர்ஸை நீங்கள் டெஸ்ட்டை அட்டன் பண்ணிட்டு உடனே சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா சொல்யூஷனும் அவைலபிளாக இருக்கும். அதிலையும் நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். டெஸ்ட் புக் 1 இயர் பாஸ் அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க இதில் வந்து இந்த கோடை யூஸ் பண்ணி இதில் ஜாயின் பண்ணி இதில் 1 இயர் டெஸ்ட் வந்து நீங்கள் போட்டுக்கிடலாம் ஓகேவா? இந்த இன்னையோட வீடியோ உங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுங்கிறத கட்டாயம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கட்டாயம் லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வரப்போகிற நாட்களில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் எக்ஸாம் எழுத போகிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். நேற்று ஈஸியாக இருந்திருக்கு, இன்றைக்கி மாடரேட்டாக இருந்திருக்கு, வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கலாம், இந்த 2 அனாலிசிஸ் வீடியோவை வச்சு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. வரப்போகிற நாட்களில் இந்த 2 வீடியோவில் அனாலிசிஸில் என்ன மாதிரியான கொஷின்ஸ் கேட்டுருக்காங்களோ அதே தான் கேட்க போகிறாங்க ஓகேவா? ஸோ நல்லா எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.